அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிமாநில தொழிலாளர்கள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அதுவரை அவர்கள் முகாம்களிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்களை சிறப்பு ரயில் மூலமாக அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் 9000 வெளிமாநில தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் மீதம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அதுவரை அவர்கள் அவர்களுக்கான முகாம்களிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பெரும்பான்மையான இடங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் கையில் பணமில்லை, செல்போனை ரீசார்ஜ் செய்வதற்கு கூட பணமில்லை என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உடனடியாக தங்களை சொந்த ஊர் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் வரை அவரவர்களுக்கான முகாம்களிலேயே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் உரிய வாகன வசதி, ரயில் மற்றும் போக்குவரத்து வசதிகளின் மூலமாக அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் இதுவரை 9000 தொழிலாளர்கள் 8 ரயில்கள் மூலமாக சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், நீங்க தொடரலாம். வலா தமிழகத்தில் வெளிமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் இருக்காங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரை 465,000 மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் பல்வேறு பணிகளுக்கு இங்க தொழிலாளராக பணிபுரிந்து வராங்க. அவர்கள் இந்த கொரோனா காலத்தில், நோய் தொற்று காலத்தில், ஊரடங்கு நேரத்துல தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தாங்க. இதனை ஒருங்கிணைக்க தமிழக அரசு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அதுல்யா மிஸ்ரா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இந்த விருப்பமுள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த மாநிலக்கு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வந்தது. அந்த அடிப்படையில இதுவரை தமிழகத்திலிருந்து 9000 வெளிமாநில தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட அவரவர்கள் மாநிலங்களுக்கு மாநிலங்களுடைய ஒப்புதலுடன் 8 ரயில்கள் மூலமாக அவங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் மீதம் இருக்கக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒப்புதலுடன் ரயில்கள் மூலம் அவரவர் மாநிலங்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அனுப்பி வைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதுவரை வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாமிலேயே தங்கியிருக்குமாறு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அதாவது நம்ம இன்றைக்கு கூட சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு அருகே பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு ஆங்காங்கே ஒரு சிறு குழுக்களாக அவர்கள் சாலையோரமாக காத்திருக்கக்கூடிய காட்சியில பார்க்க முடிந்தது. இதில் தமிழக அரசு இப்படி விருப்பமுள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் செல்ல தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக ஒரு தனியாக ஒரு இணையதளமும் உருவாக்கியிருந்தது. அதில் தங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்தால் உடனடியாக அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வந்தது. அதிலும் குறிப்பாக இது போன்ற வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலத்திற்கு செல்வதற்கான சில வழிமுறைகளிலும் தமிழக அரசு வகுத்திருந்தது. குறிப்பாக ரயில் அல்லது பேருந்து மூலமாகத்தான் அவர்கள் செல்ல வேண்டும். அவர்களுக்கு காய்ச்சல் சளி ஏதேனும் இருந்தால் அவர்கள் தங்கள் சொந்த மாநிலத்துக்கு செல்ல முடியாது, அந்த ரயில்களில் ஏற அனுமதிக்க முடியாது. ரயில் மற்றும் பேருந்து வந்து உரிய முறையில கிருமிநாசினி தெளித்திருக்க வேண்டும் என்கிற பல்வேறு நிபந்தனைகளையும் குறிப்பாக வழிமுறைகளை வெளியிட்டிருந்தாங்க. இதெல்லாம் சரிபார்த்த பிறகுதான் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. எனவே இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள் 9000 தொழிலாளர்கள் இதுவரை அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. எஞ்சியிருக்கவங்க இன்னும் ஒரு வாரத்திற்குள் அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியையும் தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.